ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 50 பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த ரெண்டு ஹைலைட்டான விஷயத்த தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆரி அண்ட் பாலா ஃபைட், இன்னொன்று வந்து அந்த நாமினேஷன் டாப்பிள். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆரிக்கும் பாலாக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் பாலா வந்து தெளிவாக சொல்லுவார் அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்க அஞ்சு பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் கேப்டனாக வரணும்னு தெளிவாக தெரிஞ்சது. இப்படி ஆடினா அது வந்து ஃபேர் கேம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாலா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து ஆரி வந்து ரிப்ளை பண்ற மாதிரி சொல்லுவாரு, இப்ப நீங்க இதை சொன்னதுனால நான் சொல்றேன், சோ அன்னைக்கு நான் வந்து வேணும்னே தான் வந்து வேகமா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரி ப்ரோ சொல்லுவாரு. அப்ப சனம் கூட பாத்தீங்கன்னா கேட்பாங்க, ஆமா அப்படிதான் தெரிஞ்சது, நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆரி ப்ரோ வந்து ஒரு கிளீனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதாவது ரியோ வந்து அவரோட இண்டிவிஜுவாலிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கட்டும், அதனாலதான் வந்துட்டு நான் அப்படி செஞ்சேன், ஏன்னா அஞ்சு பேரை டிபெண்ட் பண்ணி அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளீனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆரி ப்ரோ சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல வந்து தப்பு இருந்த மாதிரி தெரியல. இது வந்து ரியோக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து ரியோ போய் கேட்டிருக்காரு. அதுக்கு ஆரி ப்ரோ சிரிச்சதுக்கு ரியோ வந்து ஹக் பண்ணிட்டு ஓகே ப்ரோ இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. பட் இந்த கான்வர்சேஷன் திரும்ப ஏன் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பாலா வந்து ஆரம்பிச்சதுனால தான் ஆரி ப்ரோவே வந்து அதை சொன்னார். இன்டென்ஷனலாக அவர் வந்து சொல்லவே கிடையாது, அது வந்து கிளீனாக இதுலேயே தெரிஞ்சது. ஸோ அடுத்த நாள் காலையில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ப்ரோ உள்ள போகும்போதே சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆரி ப்ரோக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா ரிப்பீட்டடா வந்து ஹவுஸ் மேட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்கறதுக்காக தான் வந்து கடைசியா எல்லாருக்கிட்டையும் வந்து நான் சொன்னதுக்கு வந்து சாரி, இதனாலதான் இப்படி ஆச்சு, ஸோ இதனாலதான் இப்படி சொன்னேன், டென்ஷன் ஆயிட்டு இப்படி சொன்னேன், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றப்ப பாலா வந்து டக்குன்னு வந்து அவர் போட்டு ஏதோ ஒன்று பேச போய் கடைசியில வந்து இதை வந்து போட்டு உடச்சிருவாரு. லைக் நேத்து வந்து நீங்க வந்து ரியோக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்தேன்னு ஏன் சொன்னீங்க, நீங்க சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து போட்டு உடச்சிருவாரு. ஸோ நீங்க என்ன கேப்டன்சி டாஸ்க் வந்து விட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் வந்து சண்டை வந்து பெருசாயிடும். ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆரிக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து ஆரி வந்து இதை ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணாரு. இதே விஷயம் வந்து பாலாக்கு நடந்தப்போ, பாலா தூங்கிட்டு இருந்தப்போ எந்திரிச்சு அர்ச்சனா வந்து கூட்ட சொன்னப்போ பாலா வந்து கத்துனாங்க. அதுக்கு எல்லாருமே பாலா வந்து கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து பாலா வந்து எல்லாருக்கும் பொறுமையெல்லாம் பதில் சொல்லலை. அவர் வந்து உனக்கெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. பட் ஆரி ப்ரோ வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதனால தான் இதை பண்ண, இதனால தான் இதை பண்ணன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வெளியில் வந்து ஜித்தன் ப்ரோ கிட்ட பேசுகிற வரைக்குமே வந்து ஆரி வந்து பொறுமையாக தான் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. வெளியில் வந்து பாலா வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த பழைய டாபிக்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லி ஆரி வந்து பயங்கரமாக கடுப்பேற்றிருப்பாரு. நீங்கள் கையை நீட்டி பேசுனா அப்புறம் நான் வேற ஏதாவது நீட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஆரி ப்ரோ பயங்கர டென்ஷன் ஆயிட்டு ஓகே நீ ஆம்பளையாக இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் வார்த்தையை விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பாலாவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேங் வந்து சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி போதும், இதுக்கு மேலே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாலா வந்து அமைதியாக தான் இருப்பாரு. பட் ஆரி ப்ரோ வந்து திரும்ப போய் பேசங்காட்டியும் சண்டை வந்து பெருசாயிடும். ஸோ பாலா வந்து காலை தூக்கி காட்டிடுவாரு ஆரி ப்ரோ கிட்ட. ஸோ இதை பார்த்ததுலேருந்தே வந்து மக்கள் வந்து பாலா மேலே வந்து பயங்கர கடுப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆரி சாருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு வெளியில், பாலா வந்து கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்படி பண்ணதும் இல்லாமல் ரியோ கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுப்பாரு. ஷூவோட தூக்கி காட்டினா தான் தப்பு, நான் ஷூவை கழட்டிட்டு தான் காலை தூக்கி காட்டினு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரியோ வந்து சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீ காலை தூக்கி காட்டினதே தப்பு, ஷூவோட காட்டினியா ஷூ இல்லாமல் காட்டினியாங்கிறது முக்கியம் இல்லை, காலை தூக்கி காட்டினதே தப்புன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கே பயம் எடுத்துருச்சா என்னன்னு தெரில, ஐயோ காலை தூக்கி காட்டினதுக்கு வந்து எதாவது ரெட் கார்டு இது கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பல்ட்டி அடித்து ஆரி கால்லையே போய் விழுந்து சாரி கேட்டுருவாரு பாலாஜி. ஆனால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து இதை பற்றி கமல் சார் வந்து பேசணும், பாலாக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் டாப்பிள்காக நடந்த டாஸ்க். ஸோ இதில் வந்து எல்லாருமே ஒன்று அவங்கவுங்க ஒப்பீனியன் சொன்னாங்க ஓகே. பட் எனக்கு சோம் சொன்ன ஒப்பீனியன் உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க வந்து அர்ச்சனாக்கு எதிராக வந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க, அதை வந்து ரியோ கேட்டுட்டு பயங்கர கடுப்பானாருங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சது. அது போக வந்து போன வாரம் வரைக்குமே வந்துட்டு நான் போயிடுவேன் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த அனிதா வந்துட்டு எப்படியோ அப்படி இப்படி பேசி ஒரு வழியாக அந்த டாப்பில் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்து சம்யுக்தாவை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் பிரகாரம் இந்த வாரம் வந்துட்டு ஒன்று சம்யுக்தா இல்லைன்னா ஜித்தன் ப்ரோ தான் வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.